ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லேங்க நம்ம ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறாங்க. தேங்காய் சட்னி செய்ய போகிறாங்க. டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குங்க. கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என் வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. வாங்க இப்போ தேங்காய் சட்னிக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாங்க. இன்றைக்கி நம்ம கிச்சன்லேங்க ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. தேங்காய் சட்னி செய்ய போகிறோங்க. டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த சட்னி. கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு வந்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், எல்லா தேங்காயும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ வேறு ஒரு பிளேட்லேங்க நான் இப்போ நடக்கலை எடுத்து வச்சுருக்கேங்க. பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுங்க. ஒரு சின்ன லெமன் சைஸில் வந்து புளி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதில் வந்துங்க நம்ம பூண்டு பல் சேர்த்துக்கலாங்க. ஒரு 5 பல் போல் பூண்டு பல் நான் சேர்த்துக்கிறேங்க. இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், சின்ன வெங்காயம் வந்து ஒரு 6 பல் போல் சேர்க்குறேங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக சீரகம் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு தான் சேர்க்குறேங்க. இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், சட்னி அரைச்சாச்சுங்க. இந்த அளவுக்கு அரைச்சிக்கோணுங்க. இப்போ நம்ம சட்னிக்கு தாளிச்சுக்கலாங்க. இப்போ தாளிப்பு கரண்டி வச்சாச்சுங்க. இப்போ சட்னிக்கு நம்ம தாளிச்சுக்கலாங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம தாளிப்பு சட்னியில் சேர்த்துக்கலாங்க. இப்போ தாளித்தது சட்னியில் சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்துங்க நம்ம இதில் ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாங்க கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்கலாங்க. இப்போ காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாங்க. பாருங்கள், மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சுங்க. இப்போ நல்லா நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சுங்க. இப்போ சட்னிக்கு நம்ம தாளிச்சுக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தாளித்ததை வந்து சட்னியில் சேர்த்துக்கலாங்க. இப்போ சட்னியில் சேர்த்தாச்சுங்க. நம்மளுக்கு டேஸ்ட்டான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நம்மளுக்கு டேஸ்ட்டான தேங்காய் சட்னி ரெடிங்க. டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குங்க. எல்லோரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை அம்மு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஆல்.